வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களையும் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து ஹார்பர் பீச் அப்படின்னுங்கிற தூத்துக்குடியில் ஒரு ஹார்பர் பீச் அப்படின்னுங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ரொம்பவே கடற்கரை இடத்துல வந்து ரொம்பவே பெரிய இடம். இதில் வந்து எப்படி கருவாடு காய வைக்கிறாங்க, அந்த ஹார்பர் பீச் துறைமுக கடற்கரையில் ஒரு மீன் ஏலக்கூடமே எப்போதுமே நடக்குது காலையில் ரொம்பவே மீன்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வருது. அதையுமே இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து முயல் தீவு, தூத்துக்குடியில் முயல் தீவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் காமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கரவலை இழுக்கிறதும் கரவலை கொஞ்சம் வேலை பார்க்குறது, இந்த காட்சிகள் தூத்துக்குடியில் நடந்த ஒரு சில காட்சிகளை எல்லாத்துலேயுமே இந்த வீடியோவில் வச்சுருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, மீன் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து மீன் அவங்க சேல் பண்ணி அவங்களுக்கு சரியான விலை கிடைக்கல அப்படின்னா, அந்த சின்ன சின்ன சாலை மீன் சொல்லுவோம், அந்த சாலை மீனை வந்து அவங்க கருவாடு தயாரிக்கிறாங்க. கருவாடு எதுலதுனா கடற்கரை மண்ணிலேயே மேலே வந்து ஒரு வலையை விரித்து அந்த வலை மேலே வந்து இந்த கருவாடை இது பண்ணுறாங்க. இந்த கருவாடை காய வச்சு மறுபடியும் எடுத்து அந்த கருவாட்டில் ஒட்டி இருக்கிற மண்ணை வந்து தனியாக பிரித்து மண்ணை தனியாக எடுத்துகிட்டு மண்ணை தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கருவாடு வந்து வெளியே அனுப்புகிறாங்க. இதில் வந்து என்னென்ன கருவாடு பண்ணுறாங்க அப்படின்னா, நெத்திலி, சாலை மீன், அந்த கீரை மீன் ஜாலை, இதை இந்த மாதிரி மீன்லாம் பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த சாலை மீன், கீரை மீன் சாலை இதெல்லாம் வந்து அதிகமாக கோழி தீவனத்துக்கு போகுது. நெத்திலி மீன்லாம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சுவையான மீன், அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்காக காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தெரியுது, அதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இங்கே அந்த ஹார்பர் பீச் அப்படின்னு. ஹார்பர் பீச்சில் வந்து கூடுற மீன் ஏலக்கூடும். இதில் வந்து என்னென்ன மீன் கிடைக்குது அப்படின்னுங்கிறதையும் பார்ப்போம். இப்ப இந்த மீன் ஏலக்கடையில வந்து வாங்குற மீனை வந்து நம்ம வந்து அதாவது மீன் வீட்டில் வந்து கிளீன் பண்ண தெரியாதவங்க கூட இங்க கிளீன் பண்ணியே வாங்கிட்டு போயிடலாம். அதுக்குமே ஆள் இருக்காங்க. கிளீன் பண்ணினா ரொம்ப பெரிய மீன் இங்கே வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப பெரிய மீன்லாம் வராது. அதாவது வெளியிருந்து கூட எடுத்துகிட்டு வந்து யாருமே சேல், அவங்க பிடிச்சிட்டு வர்ற மீனை உடனே சேல் பண்ணி உடனே நம்ம வாங்கிட்டு வந்து, அதாவது ஃப்ரெஷ்ஷாக மீனை வாங்கிட்டு வந்து சமைக்கணும், நாங்கள் பிடிச்சிட்டு வந்த அந்த இடத்துலேருந்தே நாங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து தூத்துக்குடியில் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஹார்பர் பீச் அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நாங்கள் போனப்பே மீன் வந்து அப்படியே பிடிச்சிட்டு வந்து அவங்க பெரிய ஏலக்கடைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் உடனே அங்கேயே சின்னதாக ஒரு ஏலக்கடையை கூட்டி, இது வந்து டைமிங் கணக்கு. நாங்கள் போனது வந்து காலையில் 7:30 போனோம். 7:30 வந்து சுமாராக இருந்துச்சு. ஒரு 8 மணிலேருந்து 9 மணி வரையுமே ஏலக்கடை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கனவா, இங்கே வந்து எல்லா மீனுமே வருது. ஏன்னா எல்லா ஒரு ஊருன்றதா எல்லா தொழிலுக்குமே போவாங்க. ஒரே தொழில் பார்க்குறத விட எல்லா தொழிலுமே பார்ப்பாங்க. இறால், கனவா, அதை மாதிரி ரொம்ப பெரிய மீன் மட்டும் வராது. ஏன்னா இங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து அந்த நாட்டு படகு எடுத்துகிட்டு ஃபைபர் போட்டில் இருந்து தான் போகிறாங்க. அப்போ வந்து அதுக்கு தகுந்தாப்பில் தான் மீன் வருது. மீன் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே வருது. 50 அதே ஊர்லேயே வந்து கரவலையுமே இழுக்கிறாங்க. அதாவது அந்த போட் எடுத்துகிட்டு போயிட்டு கடல்லையுமே மீன் பிடிக்கிறாங்க. கரியை உள்ளவங்க கரியை வந்து கரவலை இழுக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. கரவலை இழுக்கிற இந்த வந்து கரவலையை தான் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய இதில் வந்து வலையை வேறு மாதிரி இருக்கும். அது வந்து செலவு அதிகமாக வருமா, செலவுனா அந்த வலையை ரெடி பண்ணுறதுக்கான செலவு அதிகமாக வருமா. இது வந்து தேங்காய் தும்பிலே பண்ணுறதுனால, அந்த தேங்காய் நார்லேயே பண்ணுறதுனால செலவு கம்மியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த வலையை தான் வந்து இது கொஞ்சம் அது அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து நாங்கள் வரும்போது அந்த கரவலை இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையுமே பாருங்கள், ரொம்பவே அருமையான காட்சி. கரவலை இழுக்கிறத வந்து உண்மையாக பார்க்கணும் அப்படின்னு இருப்ப, யாருக்காவது அந்த இது கிடச்சிச்சு, வாய்ப்பு கிடச்சிச்சின்னா
கண்டிப்பாக நீங்கள் எந்த எந்த அளவுக்கு பிஸியாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் நிறுத்தி கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு போனீங்கன்னா மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்க பாடுற பாட்டிலிருந்து எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் வந்து தூத்துக்குடியில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், முயல் தீவு அப்படின்னு சொல்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே வந்து மனிதர்கள் அதாவது ஒரு தீவு தான், ஒரு தீவுனா வந்து அந்த தீவுக்கு வந்து இப்போ ரோடு போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பவர் பிளான்ட், அந்த பவர் ஸ்டேஷன் வந்ததுக்கு பிறகு இங்கே வந்து யாரும் தங்கக்கூடாது அப்படின்னுங்கிற மாதிரி சொன்னதாக இது சொன்னாங்க. இதில் வந்து முன்னாடி காலத்திலிருந்தே இங்கே மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீரன் சாமி ஒரு கோவிலே இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பாருங்கள். அந்த தண்ணியில் இருக்கிறது கூட ஒரு பெரிய கட்டடம் தான், கட்டடம் வந்து தண்ணியில் இடிஞ்சியும் கிடக்கு. இதில் வந்து பழைய லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அந்த லைட் ஹவுஸ் வந்து இடிந்த நிலையில் இருக்கிறதுனால புதுசாகவும் ஒரு லைட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு அந்த கோவில்லாம் எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து இந்த நம்ம சொன்ன ஹார்பர் பீச் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்மளுக்கு ஞாபகம் வருது தூத்துக்குடி மீனவன் ஸ்ரீசக்தி ப்ரோ தான். ஸ்ரீசக்தி ப்ரோ தான் எங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த முயல் தீவு எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சாங்க. சரி, நம்ம மட்டும் பார்க்க வேண்டாம், நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபரு நம்மளோட சொந்தங்களுக்கும் இதை காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் இந்த வீடியோவில் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிடுங்க. அந்த கோவிலுக்கு போகிற வழியிலே வந்து ஒரு பெரிய சமையல், ஏன்னா நாங்கள் எதை சமையல் கட்டடம் மாதிரி இருக்குது, எதை வச்சு நாங்கள் சமையல் கட்டடம் அப்படின்னு சொல்கிறோன்னா ரொம்பவே பாலடைஞ்சு போய் ரொம்ப அந்த கல்லெலாம் வந்து எதில் செஞ்சுருக்காங்கன்னா மேக்ஸிமம் அதில் உள்ள கல்லெலாம் வந்து எல்லாமே கடலில் உள்ள அந்த பவளப்பாறையில் தான் செஞ்சுருக்காங்க. எப்படி தனுஷ்கோடியில் வந்து அந்த கோவிலே அந்த மாதிரி பவளப்பாறையில் கட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி வந்து இந்த இதுவுமே பவளப்பாறையில் தான் கட்டியிருக்காங்க. அதேமே கிட்ட பாருங்கள், இந்த கல் எல்லாமே கடலில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பவளப்பாறைகள், அதை வச்சு தான் அப்போவே கட்டணம் கட்டியிருக்காங்க. இந்த கட்டணம்லாம் கிட்டத்தட்ட நம்ம வருஷ கணக்கு சொல்லவே முடியாது, ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கட்டணம் மாதிரி தெரியுது. மேலே நாங்கள் எதை வச்சு சமையல் கட்டணும்னு சொன்னால் மேலே வந்து அந்த புகை போகிறதுக்கு வேண்டிய ஒரு மேலே ஒரு இதே வச்சுருக்காங்க, அதை வச்சு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம அடுத்தது வந்து அந்த கோவிலை பார்ப்போம். இதுதான் வந்து அந்த அப்படியே இருக்கு அந்த கோவில், அந்த முயல் தீவில் உள்ள கோவில். இதுக்கு வந்து வருஷம் இதுக்கு திருவிழாவே பண்ணுவாங்களாம். திருவிழா ரொம்பவே பிரம்மாண்டமாக ரொம்பவே சிறப்பான முறையில் நடக்குமா. இதில் வந்து சுற்றி உள்ள ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து அந்த சாமி பேர் என்ன போட்டிருக்குன்னா கோபுரத்து முனீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் வந்து அந்த டேட்டுமே போட்டிருக்கு. இது வந்து புதுப்பிச்ச டேட்டா இல்லை கட்டின டேட்டான்னு தெரில, 1961 தான் கட்டியிருக்கிறதா போட்டிருக்கு. அது ஆனால் புதுப்பிச்ச டேட்டா இல்லை ஏற்கனவே இருந்ததா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம அந்த லைட் ஹவுஸு எல்லாத்தையுமே அந்த பழைய லைட் ஹவுஸுக்கு பதிலாக புது லைட் ஹவுஸ் ஒன்று கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைட் ஹவுஸுக்கு கீழேயே வந்து அந்த வீடுங்கள்லாம் நிறையவே இருக்குது. இன்னமுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த முயல் தீவு போய் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த லைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் வந்து இருக்கிற வீடையெல்லாம் போய் சுற்றி பாருங்கள். ஏன்னா முன்னாடி நம்ம இப்போ இருக்கிறதுக்கும் முன்னாடி எந்த மாதிரி வீட்டில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இதுவரையும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிவிடுங்க.